ஹரே கிருஷ்ணா. இன்றைய பகவத்கீதை ஸ்லோகம், நாம் இதுக்கு முன்னாடி 21வது ஸ்லோகம் பார்த்தோம், 16வது அத்தியாயத்தில் 21வது ஸ்லோகம் பார்த்தோம். இன்றைக்கி 16வது அத்தியாயத்தில் 22வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். இந்த 22வது ஸ்லோகம் பார்க்குறதுக்கு முன்னாடி 21ல் பகவான் என்ன சொன்னார்ன்றது ஒரு தடவை பார்த்துட்டு 22 நாம் கண்டினியூ பண்ணலாம். 21வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொன்னார்னா, காமம், கோபம், பேராசை ஆகியவை நரகத்திற்கு கொண்டு செல்லும் 3 கதவுகளாகும். இவை ஆத்மாவை அழிவுப்பாதையில் நடத்துவதால் ஒவ்வொரு அறிவுள்ள மனிதனும் இவற்றை துறக்க வேண்டும். காமம் என்றால் ஆசை, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தின் மீது உள்ள ஆசை மட்டுமல்ல, பொதுவாக எந்த ஒரு பொருளின் மீதும் ஆசை இருந்தால், அதை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால், அதன் மூலம் இந்த புலன்களை, நம் உடலில் உள்ள புலன்கள், சென்சஸ், இந்த புலன்களை நாம் திருப்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதற்கு பெயர் காமம். ஸோ இந்த காமம், இந்த ஆசை ஒரு பொருளின் மீதோ அல்லது ஒரு நபரின் மீதோ, ஏதோ ஒரு வஸ்துவின் மீது இந்த காமம் நமக்கு ஏற்பட்டால், ஆசை நமக்கு ஏற்பட்டால், அது கிடைக்கவில்லை என்றால் அந்த காமம் கோபமாக மாறுகிறது. நாம் எதிர்பார்த்த விஷயங்களோ, நாம் எதிர்பார்த்த காரியங்களோ, நாம் எதிர்பார்த்தபடி நம்மளுடைய சொந்தத்திலோ பந்தத்திலோ இல்லை வேறு விஷயங்களோ எது நடக்கவில்லை என்றாலும், நாம் ஆசைப்பட்ட ஒரு காரியம் நடக்கவில்லை என்றால், அந்த காமம் என்ற அந்த ஆசை என்பது அடுத்த நிலைக்கு மாறுகிறது. என்னவா மாறுது? கோபமாக மாறுது. இந்த பொருள் எனக்கு கிடைக்கலேன்ற ஒரு கோபம் வருது, இல்லை இந்த பொருள் கிடைச்சதுக்கப்புறம் எனக்கு இது நிரந்தரமாக இல்லையேன்ற ஒரு கோபம் வருது, ஒரு பொருள் கிடைச்சதுக்கப்புறம் இது நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லையேன்னு ஒரு கோபம் வருது. ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்குது, அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகலைன்னா கோபம் வருகிறது. இந்த கோபத்துடைய உச்சம் என்னவாகிறது? பேராசையாகி மாறிவிடுகிறது. அந்த கோபத்தினுடைய உச்சை பேராசையாக மாறி அந்த பொருளை அடைந்தே தீர வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டு அது ஒரு மோசமான ஒரு காரியத்தை நம்மை செய்ய தூண்டிவிடுகிறது. ஆக இந்த காமம், கோபம், பேராசை, இந்த 3 கதவுகள், இதுக்கு பேர் கதவுகள். எதுக்கான கதவுகள்? நரகத்திற்கு கொண்டு செல்லும் கதவுகள் அப்படின்னு பகவான் சொல்கிறார். நரகத்திற்கு ஒரு கதவு, 3 கதவு இருக்குன்னா, அது இந்த காமம், ஆசை, கோபம், குரோதம், கோபம், பேராசை, லோபம். ஸோ இந்த 3 விஷயங்களும் நம்மை நரகத்திற்கு கொண்டு செல்கிறது, ஆன்மாவை நரகத்திற்கு கொண்டு செல்கிறது. அடுத்து என்ன சொல்ல, இவை ஆத்மாவை அழிவு பாதையில் நடத்துவதால். அழிவு பாதைன்னா என்ன? நமக்கு இந்த மனித சரீரம் கிடைச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன? 84 லட்சம் வகையான யோனிகள் இருக்குது. அந்த 84 லட்சம் வகையான உயிரினங்களில் இந்த மனித சரீரத்தில் மட்டும்தான் ஆன்மா என்றால் என்ன, உடல் என்றால் என்ன, பகவான் என்றால் என்ன, பரமாத்மா என்றால் என்ன, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை கேட்க வேண்டும், எதை கேட்கக்கூடாது, எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்கக்கூடாது அப்படின்ற இந்த ஞானம் இந்த மனித சரீரத்தில் மட்டும்தான் கிடைக்குது. ஸோ இந்த மனித சரீரம் என்பது ஆன்மாவிற்கு இந்த பிறப்பு, இறப்பு, முதுமை, வியாதி என்ற கர்ம பந்தத்திலிருந்து, இந்த பௌதிக உலகத்திலிருந்து, இந்த பௌதிக உடலிலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு வழியாக இருக்கிறது இந்த மனித சரீரம். அதனால தான் பெரியவர்கள் ஔவையார் எத்தனையோ பேர் வந்து அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மானிடராய் பிறப்பது அரிதுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? மானிடராய் பிறந்ததை என்ன பண்ணிக்கிறோம்? நாம் எப்படி நல்லா சாப்பிட்றது, எப்படி நல்லா தூங்கிறது, எப்படி நம்மளை நல்லா தற்பாதுகாத்துக்கிறது, எப்படி நல்லா இனவிருத்தி செய்து கொள்வது, இந்த ஒரு காரியத்தில் தான் இந்த மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த 6வது அறிவு. அந்த 6ஆம் அறிவு என்பது உடலையும் ஆன்மாவையும் பகுத்தறியக்கூடியது, அதுதான் பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவை விட்டுட்டு நாம் இந்த உடம்பை எந்த அளவுக்கு சுகமாக வச்சுக்கிறதுன்ற காரியத்தில் மட்டுமே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட மனிதனுக்கு காமம் அதிகமாக இருக்கும், ஆசை அதிகமாக இருக்கும். அந்த ஆசை நிறைவேறாவிட்டால், ஆசை எதிர்பார்த்தது போல் நடக்காவிட்டால் கோபம் வந்து விடுகிறது. கோபத்தின் உச்சமாக பேராசைப்பட்டு அவன் பல காரியங்களை, பாவ காரியங்களை செய்கிறான். ஸோ இந்த 3 கதவுகளும் நரகத்திற்கு கொண்டு செல்லும் கதவுகள். இது ஆத்மாவை அழிவு பாதையில் கொண்டு செல்கிறது. அவன் செய்யக்கூடிய இந்த காரியத்தினால் வெறும் நரகத்திற்கு மட்டும் செல்வதில்லை, மீண்டும் பிறவி இல்லாமல் இருக்கவே போகிறதில்லை. இந்த பிறவி என்றது ஒரு சைக்கிள், ஒரு சுற்று. அது மறுபடியும் நீ பிறந்துகிட்டே இருப்ப. இந்த 84 லட்சம் வகையான உயிரினங்கள் ஏதாவது ஒன்றில் உன்னுடைய எண்ணத்திற்கு ஏற்றாற்போல், சுபாவத்திற்கு ஏற்றாற்போல் ஒரு பிறவி எடுத்துக்கிட்டே இருப்ப. ஸோ இந்த மாதிரி ஒரு அழிவு பாதையில் ஆத்மாவை இந்த காமம், குரோதம், லோபம், ஆசை, கோபம், பேராசை என்ற இந்த 3 கதவுகள், நரகத்திற்கு கொண்டு செல்லும் கதவுகள், ஆத்மாவை அழிவு பாதை நடத்துவதால் ஒவ்வொரு அறிவுள்ள மனிதனும் இவற்றை துறக்க வேண்டும். யாருக்கெல்லாம் அறிவு இருக்குது, நான் பெரிய புத்திசாலி அப்படின்னு நினைக்கிறானோ அவன் இந்த விஷயத்தை துறக்க வேண்டும். இந்த மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட காரியங்களில் எந்த ஒரு பொருளின் மீதும் ஆசையோ பற்றோ வைத்து கொள்ளக்கூடாது.
அப்போ என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட்டமா? இல்லை, யுக்த வைராக்கியம், அதாவது எல்லாவற்றையும் பகவானுக்கு அர்ப்பணிப்பது. நீ எந்த நிலையில் வேணாரு, ஆனால் எல்லாவற்றையும் பகவானுக்கு அர்ப்பணித்து பகவானுக்கு நிவேதனமாக அனைத்தையும் செய்துவிடு அப்படின்னு ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லாதவங்க, அப்படி செய்யாதவருடைய வாழ்க்கை நரகத்திற்கு கொண்டு செல்லும் வழியும் ஆத்மாவை அழித்து விடுகிறது. நீங்கள் 21 சொல்லியிருக்கார். இப்போ 16வது அத்தியாயம் 22வது ஸ்லோகம், ஸ்லோகம் படிக்கிறேன். ஏதைர் விமுக்தா கௌந்தேயா தமோத்வாரை ஸ்த்ரிபீர் நரஹா ஆசரத் யாத்மனஹா ஸ்ரேயஸ் ததோ யாதி பராம் கதிம். ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் படிக்கிறேன். ஏதைஹி, இவற்றிலிருந்து, விமுக்தா, முக்தி பெற்ற, கௌந்தேய, குந்தியின் மகனே, தமத்வாரைஹி, அறியாமையின் கதவுகளிலிருந்து, த்ரிபிஹி, மூன்று விதமான, நரஹா, மனிதன் ஆச்சரத்தி ஆற்றுகின்றான், ஆத்மனஹா, தனக்கு, ஸ்ரேயஹா, நன்மை தரும், ததஹா, அதன் பின், யாதி, அவன் செல்கிறான், பராம், பரம், கதீம், இலக்கை. ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் பக்தி வேதாந்த சுவாமி ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு: குந்தியின் மகனே, நரகத்தின் இந்த மூன்று கதவுகளிலிருந்து தப்பிய மனிதன் தன்னுணர்விற்கு அனுகூலமான செயல்களை செய்து படிப்படியாக பரம இலக்கை அடைகின்றான். ஸோ யாரெல்லாம் இந்த மூன்று துவாரங்களுக்கு ஆட்பட்டு கிடக்கிறார்களோ அவர்கள் நரகத்திற்கு செல்கிறார்கள், அவர்களுடைய ஆன்மாவை அழிவு பாதையில் கொண்டு செல்கிறார்கள். அது இல்லாதவர்களை பற்றி ஸோ என்ன சொல்லிட்டார்? அறிவுள்ள மனிதன் இதை துறக்க வேண்டும் சொல்லிட்டார். இது துறந்த மனிதன் பார்க்கலாம். நம்ம எத்தனையோ பேர் உதாரணமாக எடுத்துக்கலாம். எத்தனையோ ஆன்மீகவாதிகள், இதில் அடியேன் பார்க்கக்கூடிய, பழகக்கூடியவர்கள், இஸ்கான் என்று சொல்லக்கூடிய அகில உலக கிருஷ்ணபக்தி இயக்கத்தை சேர்ந்தவர்கள், ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்கள். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களை விட ஒரு படி மேலே இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம், இஸ்கானுடைய பக்தர்கள் இன்னும் கடுமையாக சில விஷயங்களை துறக்கிறார்கள். உதாரணத்துக்கு இந்த டீ காஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்ரீவைஷ்ணவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். எல்லோரும் அல்ல, அது ஒரு 10% வந்து யார் ஆச்சாரியன் சொன்ன விஷயத்தை ரொம்ப கடினமாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து வேத விஷயத்தை ரொம்ப கடினமாக ஃபாலோ பண்ணுறவங்க 10% தான் சொல்ல முடியும். அந்த 10% வந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணாத பிரசாதத்தை சாப்பிட மாட்டாங்க. பகவானுக்கு நைவேத்தியம், பகவானுக்கு அம்சி பண்ணால் மட்டும்தான், அதை மட்டும்தான் எடுத்துப்பாங்க. இந்த டீ, காஃபி இந்த மாதிரி வஸ்துக்கள் மீது ரொம்ப நாட்டத்தை செலுத்த மாட்டார்கள். இந்த சினிமா, டிவி இதிலெல்லாம் நாட்டத்தை செலுத்த மாட்டார்கள். இந்த சினிமா பாட்டு இதெல்லாம் நாட்டத்தை செலுத்த மாட்டார்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள் இதை எல்லாவற்றையும் செய்து கொண்டே பக்தியும் செய்கிறார்கள். சினிமாவுக்கு போவாங்க, டிவி பார்ப்பாங்க, டீ காஃபி சாப்பிடுவாங்க. வேத பாராயணம் செய்பவர்களே காலையில் வேதம் அந்த யஜ்யம் செய்யும்பொழுது வயிற்று வந்து பட்டினியாக இருக்கணுன்றது உண்டு. ஆனால் வந்த உடனே அந்த வீட்டில் ஒரு காஃபி மட்டும் பண்ணி கொடுப்பாங்க, அந்த காஃபியை மட்டும் அவர் குடிப்பார். நான் யாரையும் தாழ்த்தி சொல்லலை, நிலையை சொல்கிறேன், உண்மையான நிலையை சொல்கிறேன். ஏன்னா பகவான் சொல்லிட்டார், காமம் என்றால் முடிந்து விட்டது. அந்த ஆசைனா எல்லாத்திலுமே இல்லை, ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட. வேதம் இங்கே பகவான் சொல்ல வருது என்ன? வேதத்தில் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒழுங்கு கடமைகளை பின்பற்றுபவர்களை பற்றி பேசுகிறார் பகவான். யாரெல்லாம் வேதத்தில் விதிக்கப்பட்ட கடமைகளை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் காமம், குரோதம், மோகம் ஆர் லோபம், ஆசை, கோபம், பேராசையிலிருந்து விடுபடுகிறார்கள். அந்த வேதத்தை, வேத விஷயங்களை, வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒழுங்கு கடமைகளை யார் பின்பற்றவில்லையோ அவர்களுக்கு, அவர்கள் இந்த காமம், குரோதம், மோகம் இதில் இருப்பார்கள். அதில் அளவு வித்தியாசம் இருக்கும். வேதமே என்னன்னே தெரியாத ஒருத்தன், வேதத்தை பற்றி சுத்தமாக புரிஞ்சிக்காத ஒருத்தன், கடவுளை பற்றி தெரியாத ஒருத்தன் ரொம்ப ஹெவியாக ஒரு ஆசையை செய்வான். அவன் ரொம்ப ஹெவியாக கோவப்படுவான், அருவாள் எடுத்து யாராவது வெட்டுவான். அடுத்து பேராசை, ஏதாவது ஒரு பொருளை அடைகிறதுக்கு அவன் என்ன வேணால் செய்வான். இது ரொம்ப மோசமாக இருக்கக்கூடியவன். கடவுளை ஏற்றுக்கிட்டு, வேத விஷயத்தை ஏற்றுக்கிட்டு, அப்படி இருந்தும் இந்த ஒழுங்கு கடமைகள் இருக்குது பாருங்கள். இந்த வேதத்தில் விதிக்கப்பட்ட ஒழுங்கு கடமைகள், பகவானுக்கு நைவேத்தியம் செய்யாத பொருளை சாப்பிடாது, இந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றது, அந்த ஹோட்டலில் வந்து ஆனியன் ரவா தோசை நல்லாயிருக்கும், இந்த ஹோட்டலில் வந்து இந்த என்ன சொல்கிறது வெஜிடபிள் பிரியாணி நல்லாயிருக்கும்னு போய் தேடி சாப்பிடக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. வெஜிடேரியன் தானே யான்? நோ, பகவான் கீதையில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், யாரெல்லாம் தன்னுடைய நாக்கின் சுவைக்காக உணவை சமைத்து சாப்பிடுகிறார்களோ அவர்கள் வெறும் பாவத்தையே உண்கிறார்கள். உடனே அப்போ நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது, அது அவங்களுடைய நிலை. பகவான் வந்து எப்பயுமே என்ன சொல்வார்னா,
மேக்சிமம் எதுவோ அதை சொல்லுவார். உனக்கு வந்து நீ எதை செய்யணும் அப்படின்றத சொல்லுவார். நாம் எந்த அளவுக்கு அதை பின்பற்றமோ அந்த அளவுக்கு நமக்கு பக்தி வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்படி ஒரு இலக்கு இருக்குன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இலக்கே தெரிஞ்சுக்கலனா வெளியில் போய் சாப்பிடக்கூடாது, அது வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, ஹோட்டலில் போய் சாப்பிடக்கூடாது, கண்ட இடத்துல போய் சாப்பிடக்கூடாது, பகவானுக்கு வீட்டில் இருந்தாலும் நமக்காக நாக்கு சுவைக்காக கொண்டு போய் சாப்பிடக்கூடாது. அதை சுத்தபத்தமாக சமைச்சு, இன்றைக்கி சுத்தம்னு சொன்னோம்னா எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு நோய்க்காக எல்லாரும் கையை கழுவுறது, அதை கழுவுறது, இதை கழுவுறது, இந்த கை சுத்தத்தை தான் வேதம் சொல்லுது. வேதம் என்ன சொல்லுது? அசுத்தமான ஒரு பொருளை தொட்டு விட்டால் நீ உடனடியாக அதை உன்னுடைய கையை கழுவி விட வேண்டும். அசுத்தம்னா எந்த மாதிரி அசுத்தம்? அதில் பல இருக்குது, சட்டில் இருக்குது. இவங்க எல்லாமே கிராஸ் தான் பார்க்குறாங்க, அதாவது ஸ்தூலமான விஷயத்தை தான் இவங்க பார்க்குறாங்க. சூட்சமம் இருக்குது, சூட்சமமான விஷயம் இருக்குது. ஒரு பொருளை தொடர்றனால மனசும் பாதிக்கப்படும். ஸோ எப்பயுமே சுத்தமாக காது கண்ணில் மூக்கில் கையிலலாம் வாயிலெலாம் கை வைக்கக்கூடாது. வச்சோன்னா உடனே கையை வாஷ் பண்ணிடணும். சுத்தமாக பகவானுக்கு சமைச்சு பகவானுக்கு நைவேத்தியம் செய்து அந்த பிரசாதத்தை மட்டுமே சாப்பிட வேண்டும். இது வேத கடமையில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது இல்லாமல் இருக்கக்கூடியவங்க, ஆனால் வேதத்தை பின்பற்றக்கூடியவங்க, இந்த சின்ன சின்ன விஷயங்களை பண்ணுறனால அவங்க அந்தளவுக்கு அவங்களுக்கு காமம் ஏற்படும், அந்தளவுக்கு அவர்களுக்கு கோபம் ஏற்படும், அந்தளவுக்கு அவர்களுக்கு பேராசை ஏற்படும். ஸோ பகவான் என்ன சொல்கிறாரு? அறிவுள்ள மனிதன் இவற்றை துறந்து விடுவான். யாருக்கு ஆத்ம ஞானத்தில் போனோம், ஆன்மாவை உணர வேண்டும், பகவானை உணர வேண்டும், வைகுண்ட லோகத்திற்கு போகணும்னு நினைக்கிறானோ அவன் இந்த அற்பமான விஷயத்தை விட்டுருவான். வாழ்க்கையில் டீ காஃபிலாம் என்ன பெரிய விஷயம்? என்ன பிறக்கும் போதே குடிச்சிட்டு வந்தோமா, இல்லை நம்ம நாட்டுடைய கலாச்சாரமா? இங்கிலீஷ்காரன் நம்ம நாட்டை ஆளும்போது நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயந்தான் அது. அதெல்லாம் பிராமணர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டாங்க. ஏன்னா அன்றைக்கி இங்கிலீஷ்காரன் கூட இருந்தவங்கலாம் பிராமணர்கள் தான் அதிகம். ஏன்னா அவன் வந்து பார்த்தான், அறிவுள்ள மனிதன் ஏமா இவன்னா, இவனுக்கு நல்ல அறிவு இருக்குது. பொதுவாகவே பிராமணர்களுக்கு ஒரு நல்ல அறிவுள்ளவர்கள். எதை வச்சு? அவன் வேதத்தை படித்து, சாஸ்திரத்தை படித்து, ஆத்ம ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு, பகவத் ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறவனாக இருந்தான். ஆனால் அந்த அறிவை இந்த இங்கிலீஷ்காரன் வந்ததுக்கப்புறம் அந்த அறிவை இந்த அகாடமிக் நாலேஜில் போட ஆரம்பிச்சிட்டான். பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு, பெரிய இன்ஜினியரு, பெரிய டாக்டரு, இப்படி எல்லா துறையிலும் ஆன்மீக ஞானத்திற்காக இறைவன் கொடுத்த அந்த அறிவை இந்த பௌதிக விஷயத்தில் ஈடுபட்டு அவர்கள் படிப்பு இந்த அகாடமிக் நாலேஜை படித்தோன்னே இங்கிலீஷ்காரன் பெரிய பெரிய பொறுப்பில் உட்கார வச்சு காஃபியை கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டான். காலையில் எழுந்த உடனே காஃபி குடிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமே. எல்லா எவ்வளவு பக்தர்களாக இருக்கக்கூடியவர்களும் அதை கடைபிடிக்க முடியவில்லை. ஏன் செய்யாதுன்னு கேட்டால் அதுக்கு ஆரோக்கியம் வேறு பண்ணுவாங்க. அதான் தப்பு இல்லை சார்னுவாங்க. ஆச்சாரியர் குடிக்கிறாரா, உன்னுடைய ஆச்சாரியன் குடிக்கிறாரா காஃபி, உன்னுடைய குரு காஃபி குடிக்கிறாரா, நீ எப்படி குடிக்கலாம்? உன் ஆச்சாரியன் குரு செய்யாத ஒரு காரியத்தை நீ செய்யவே கூடாது. நீ எப்போ ஆச்சாரியர்கிட்ட தாசனாக மாறுகிறாயோ, ஆச்சாரியனுடைய திருப்பாதத்தில் சராங்க தடைகிறாயோ, அன்றிலிருந்து நீ அவருக்கு அடிமை. ஆச்சாரியன் சொன்னதை செய்யலனா நீ எப்படி ஆச்சாரியதாசனாக இருக்க முடியும்? ஸோ அந்த வகையில் பகவான் இங்கே என்ன சொல்கிறாருனா, குந்தியின் மகனே, நரகத்தின் இந்த மூன்று கதவுகளிலிருந்து தப்பிய மனிதன், பொதுவாக இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் 99% இந்த நான் சொல்கிறது வந்து ஒரு மூத்த பக்தர்கள், புதுசாக வரக்கூடிய 1000 பேர் இருப்பான், அவனை விடுங்க, அவன் கொஞ்ச நாள் இருப்பான், அப்படியே தீவிரமாக இருப்பான், ஓடிடுவான், அப்படி இல்லை. தீட்சையெல்லாம் வாங்கிக்கிட்ட பக்தர்கள், தீட்சை வாங்காதவர்களை பற்றி நான் சொல்லலை. தீட்சை குருக்கிட்ட ஆசிரியம் பெற்றவர்கள் எப்படி வந்து பஞ்சசம்ஸ்காரம், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறாங்களோ அந்த மாதிரி நிலையில் உள்ள பக்தர்கள், நான் அதுக்கு கீழே இருக்கவங்களை பற்றி கண்டுக்கவே இல்லை, அது இந்த கணக்கிலே வராது. ஸோ தீட்சை வாங்கி கொண்ட பக்தர்கள் 99% தன்னுடைய புலன்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள், ஒழுங்கு கடமைகளை பின்பற்றுகிறார்கள். யாரெல்லாம் வந்து குருக்கிட்ட தீட்சை வாங்கணும்னு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிற பக்தர்களும் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக மற்ற சம்பிரதாயத்தை நாம் பார்க்கும்போது மத்துவ சம்பிரதாயத்தில் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, அதில் மாற்றம் இல்லை, மத்துவ சம்பிரதாயம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஸோ அந்த மத்துவ சம்பிரதாயத்தில் வந்த கௌடி மத்துவ சம்பிரதாயம் எல்லோருக்கும் இதை சொல்லி கொடுத்துருக்கிறது. புதுசாக வந்தால் வந்து ஒரு அடியனெல்லாம் வந்து இஸ்கானுக்கு வந்து 3 மாதத்துலேயே நான் காஃபி டீ எல்லாம் விட்டாச்சு. ஏன்னா அந்த பக்தர்களுடைய அந்த சங்கம் இருக்குது பாருங்கள், பக்தர்களுடைய சேர்ந்து நம்ம பழகிறோம் இல்லையா, அந்த பழக்கம் அவர்களுடைய அந்த சங்கம், நல்ல சத் சங்கம் நமக்கு அந்த நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து வரும். நீ யாருக்கிட்ட எப்படி பழகிறியோ அவங்ககிட்ட தான். நீ பக்தி பண்ணும்போது நல்ல பக்தர்கள்ட்ட பழகிட்டு, மற்ற நேரம்லாம் பௌதிகவாதிகிட்டே சுற்றிக்கிட்டு, சனிக்கு ஞாத்துக்கு வேணாம், அப்புறம் இந்த என்ன சொல்கிறது, நம்ம இது வரைக்கும் ஸ்கூலில் படிச்சிருப்போம், காலேஜில் படிச்சிருப்போம், கண்ட கண்ட காரியங்கள் பண்ணியிருப்போம், உடனே இன்றைக்கி ஃபேஸ்புக் மூலமாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து, அவன் என்னத்துக்கு சேருவான், இவன் எதுக்கு சேருவான், குடிக்கிறதுக்கு சேருவான், நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு சேருவான், வேறு என்னத்துக்கு சேருவான், இவன் இந்த காலேஜில் படிக்கவன்லாம் ஒன்று சேர்ந்து வாங்கப்பா இன்றைக்கி நம்ம பகவத்கீதை படிக்க போகிறோம் வான்னு கூப்பிட்டு பாரு, ஒருத்தன் வரானா பார்க்கலாம்,
அப்போ உன்னுடைய பகவத்கீதை ஞானத்திற்கு பாகவதத்திற்கு சத்சங்கத்திற்கு வராத ஒருத்தன் பின்னாடி நீ எதுக்கு போற? நீ ஏன் போய் உன்னுடைய தரத்தை அங்கே குறைச்சிக்கிற? நீ அவன் சாப்பிட்ற கண்டதுக்கு நடுவில் வேற எதையும் இதுக்கு சாப்பிடுவானு? ஸோ நாம் எந்த மாதிரி மக்கள் கிட்ட பழகிறோமோ அந்த எண்ணம் நமக்கு வரும். நம்ம வந்து 90% கர்மிகிட்ட பழகிட்டு 10% பக்தர்கிட்ட பழகிறனால நம்மளுடைய இந்த பழக்க வழக்கங்கள் போவே போவாது. ஆனால் அதுவே இந்த ஞாயிற்றுக்கிழமையான விடுமுறை நாட்களில் கூடுமான வரைக்கும் பகவானுடைய பக்தர்களோட பழகி பகவானுக்கு சேவை செய்து கோவிலுக்கு சென்று பகவத்கீதை கேட்டு பாகவதம் கேட்டு இந்த மாதிரி நாம் வாழ்ந்தோமே ஆனால் அதுக்கு ஒரு அருமையான பயிற்சியை தான் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க கொடுத்துட்டு போயிருக்கார். ஸோ நமக்கு நம்மளை அறியாமே இந்த தீய பழக்க வழக்கங்கள் போய்விடும். ஸோ பகவான் என்ன சொல்கிறார், இந்த மாதிரி நரகத்தின் இந்த மூன்று கதவுகளிலிருந்து தப்பிய மனிதன் யார் ஒருத்தர் இதை செய்யாமல் இருக்கானோ, வாழ்க்கைனா அனுபவிக்கிறது தானப்பா, என்ஜாய் பண்ணப்பா, என்னப்பா இந்த வயசுல இப்போ அதை செய்ய மாட்டேங்கிறது செய்ய மாட்டேங்கிறப்பா, டீ காஃபி கூட சாப்பிட மாட்டேன், என்னப்பா அப்புறம் என்னதான் நீ குடிப்ப ஒருத்தர் கேட்பாரு கேட்பாரு என்கிட்ட, என்ன டீ காஃபி சாப்பிட மாட்டீங்களா, அப்போ என்னதான் குடிப்பேன், ஏன்டா எதாவது குடிச்சுட்டு தான் இருக்கணுமா, எதையாவது குடிச்சிட்டு தான் இருக்கணுமா, மூணு வேளை நல்லா சோத்த தின்றோம், தேவையானப்போ குடிக்கிறதுக்கு தண்ணீர் குடிக்கிறோம், வேற என்ன வேணும் ஒரு மனுஷனுக்கு குடிக்கிறது. ஸோ இதையெல்லாம் யார் ஒதுக்குகிறார்களோ, ஆச்சாரியன் சொன்னபடி குரு சொன்னபடி யார் ஒரு வாழ்க்கை வாழ்றானோ அவன் முட்டால் அல்ல, இதையெல்லாம் செய்யக்கூடிய நீ முட்டாள். டீ காஃபியில் ஆரம்பிச்சு ஆல்கஹால் வரைக்கும் ஒருத்தன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க, அவன் முட்டாள், அவனுக்கு தெரியவில்லை இந்த வேத கடமைகளை செய்யவில்லை என்றால் அவன் நரகத்தின் துவாரத்தை நரகத்தின் கதவுகளை திறந்து வைத்திருக்கிறான். நீ நினைச்சுக்கலாம் நான் நல்லா பக்தி பண்றேன், நான் திருமண் போட்டுக்கிறேன், நான் எல்லாத்தையும் பண்றேன், கோயிலுக்கு போறேன், அதை பண்றேன் இதை பண்றேன், ஆனால் வீட்டுக்கு வந்து நல்லா டிவி பார்ப்பேன், நல்லா சினிமா பார்ப்பேன், நான் வந்து டீ காஃபி சாப்பிடுவேன்னா நீ கதவை திறந்துட்ட, நீ உள்ளே போகல, அவ்வளோதான், நீ பக்தி பண்ணிட்டு இருக்கனால வெளியில் நிற்கிற, மற்றவெல்லாம் கதவை திறந்து உள்ளே போய்கிட்டே இருக்காங்க நரகத்துக்கு, நீ வெளியில் நிற்கிற. ஆச்சாரியனோட பாதத்தை பிடிச்ச உடனே இங்கேருந்து எஸ்கேப் ஆகி வைகுண்டத்துக்கு போகணும். நான் வேத கடமைகளை கடைபிடிக்க, நான் சந்தியாவந்தனம் பண்ணுவேன், மத்தியானம் பண்ணுவேன், எல்லா தர்ப்பணம் பண்ணுவேன், எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுவேன், ஆனால் வேதத்தில் சொன்ன இந்த ஒழுங்கு கடமைகளை இந்த காமத்தை நான் விட்டு விட மாட்டேன் அப்படின்னா எப்படி வந்து அது நம்மளை வந்து ஆன்மீக பாதையில் கொண்டு செல்லும்? ஸோ யாரெல்லாம் இதை பின்பற்றுகிறார்களோ இதை சீரியஸாக இருக்காங்களோ அவர்கள் என்ன பகவான் சொல்கிறார், குந்தியின் மகனே நரகத்தின் இந்த மூன்று கதவுகளிலிருந்து தப்பிய மனிதன் அவன் தப்பிச்சிட்டான். அவன் எப்போ இந்த இந்த ஆசையை கட்டுப்படுத்துகிறானோ அப்போவே அவன் காமத்தை அதாவது குரோதத்தை கோபத்தை கட்டுப்படுத்தி விடுகிறான், அவன் பேராசையை கட்டுப்படுத்தி விடுகிறான், என்ன இருக்கோ அதை வச்சு நிம்மதியாக இருப்பான். நரகத்தின் இந்த மூன்று கதவுகளிலிருந்து தப்பிய மனிதன் தன்னுணர்விற்கு அனுகூலமான செயல்களை செய்து தன்னுணர்வுக்கு அனுகூலமான விஷயங்களை செய்கிறான். அவன் இந்த இந்த அனுகூலம் இல்லாத விஷயத்தை செய்யவே மாட்டான். பக்திக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் இந்த தன்னுணர்வு பெற்ற ஒரு ஒரு மனிதன் செய்ய மாட்டான். எந்த விஷயமாகட்டும் நம்மளுடைய மனதை கெடுக்கக்கூடிய பக்தி பாதையிலிருந்து நம்மை விளக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் இந்த மனிதன் செய்ய மாட்டான். அனுகூலமான காரியத்தை செய்வான் என்ன, பக்திக்கு அனுகூலமாக என்ன இருக்கு? கிருஷ்ணர் என்ன கீதையில் சொல்லியிருக்காரோ, பாகவதம் நமக்கு என்ன சொல்லுதோ, ஆச்சாரியன் என்ன சொல்கிறாரோ, குரு என்ன சொல்கிறாரோ, வேதம் நமக்கு ஸ்ட்ரைட்டாக தெரிஞ்சிக்க முடியாது. வேதத்தின் சாரம் தான் பகவத்கீதை, வேதத்தில் என்ன கொடுக்கப்பட்டதோ அதான் பகவத்கீதை. அந்த பகவத்கீதையை நம்ம ஸ்ட்ரைட்டாக புரிஞ்சிக்க முடியும். இப்போ அடியேன் சொல்லக்கூடிய பகவத்கீதை ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை ஸ்தாபகம் செய்த ஆச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர் மூலமாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது ஒன்று நம்ம ஸ்ட்ரைட்டாக கிருஷ்ணர்கிட்டருந்து கேட்கல, ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர் மூலமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கேட்கக்கூடிய உபதேசங்களை பின்பற்றுபவன் இந்த மூன்று கதவுகளிலிருந்து தப்பிய மனிதன் தன்னுணர்விற்கு அனுகூலமான செயல்களை செய்து அவன் வாழ்க்கையில் பக்திக்கு என்ன தேவையோ அதை செய்கிறான். பக்திக்கு புறமாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் புறம் தள்ளி விடுகிறான். எது எது எந்த பக்கமும் போ செல்வதே அவன் கிடையாது. உதாரணத்திற்கு கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு போகாதீங்க, மாலுக்கு போகாதீங்க, சினிமா தேட்டருக்கு போகாதீங்க, அங்கே போகாதீங்க, ஸ்போர்ட்ஸ் போகாதீங்க. ஆச்சாரியன்கிட்ட நீங்கள் சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா, குரு கிட்ட நீங்கள் சரணாகதி அடைஞ்சிட்டா இதையெல்லாம் தவிர்க்கணும். சில சம்பிரதாயத்தில் சொல்லுவாங்க, சில சம்பிரதாயத்தில் சொல்ல மாட்டாங்க. அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் ஹரே கிருஷ்ணா ராமால நீங்கள் வந்து தீட்சை வாங்கும்போது கேளிக்கையில் நீ கலந்து கொள்ளக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நீ ஸ்போர்ட்ஸில் கலந்து கொள்ளக்கூடாது, ஸ்போர்ட்ஸில் என்ஜாய், அதாவது உன்னுடைய நேரத்தை கேளிக்கையில் வீணடிக்கக்கூடாது, அவ்வளோதான். அது சினிமாவாக இருக்கட்டும், இல்லை வந்து அது வந்து ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நேரத்தை கேளிக்கையில் வீணடிக்கக்கூடாது, இன்னென்ன காரியங்கள் செய்யணும், என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அது சொல்வது கிடையாது. ஏன்னா
ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் 90% அந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான் தீட்சை வாங்கிறாங்க. பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி ஒரு ஐயங்கார் குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான் 90% இல்லை 95% கூட சொல்லலாம், 95% அந்த பிராமண குடும்பத்தில் பிறந்தவர்கள், அதாவது அந்த ஐயங்கார் குடும்பத்தில் பிறந்தவர்கள் 90%-95% பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, குரு ஆச்சாரியன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்துருப்பாங்க, அப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க, அவங்க கடைபிடிக்கிறத அவங்க பார்த்துருப்பாங்க. இன்னும் 5% வேற்று ஜாதியைச் சேர்ந்தவர்கள் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்கிறார்கள். அதனால் அங்கே ரொம்ப விஷயத்த சொல்கிறது கிடையாது. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இந்த பிராமண குடும்பத்தில் அல்லாத வேற்று ஜாதியில் உள்ளவர்கள் பஞ்சசம்ஸ்காரம் எடுத்துக்கொள்கிறார்களே அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அடியனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அது. பிராமணர் அல்லாதவர்கள் குருவிடம் தஞ்சமடைந்து ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்கிறார்களே அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அவங்களுக்கு அதோடைய அருமை புரிகிறது, ஒரு ஆச்சாரியன் கிடைப்பது எவ்வளவு கடினம் என்று புரிகிறது. ஆனால் அந்த பிராமண குலத்தில் பிறந்து ஒரு ஆச்சாரியன் அவங்க எடுத்துக்கிறாங்க பாரு, அவங்க தான் கொஞ்சம் லெதாஜிக்கலாக இருக்காங்க, அது பரவாயில்ல அப்படின்னு. ஸோ அந்த வகையில் இங்கே பகவான் தெளிவாக சொல்கிறார், இந்த மாதிரி அந்த காமம் குரோதம் லோபம் இந்த மூன்று விஷயங்கள், ஆசை பேராசை கோபம், இதிலிருந்து விடுபட்டவன் இந்த மூன்று கதவுகளிலிருந்து நரகத்தின் இந்த மூன்று கதவு தப்பிய மனிதன் தன்னுணர்விற்கு அனுகூலமான செயல்களை செய்து, அவன் தன்னுணர்வுக்கு அனுகூலமான செயல்களை செய்கிறான். எப்படி? ஒன்று, ஆச்சாரியன்கிட்ட சரணாகதி அடைஞ்சு அவன் ராமானுஜதாசனாகவோ கிருஷ்ணதாசனாகவோ அல்லது பிரபுபாதரின் தாசனாகவோ மாறி அவன் பக்தியில் போகிறான். இவனுக்கு இந்த தாசனுக்கு குருகிட்ட சரணாகதி அடைஞ்சவனுக்கு எந்த விதமான ஜாதி வேறுபாடும் கிடையாது. அவன் பிராமணாக இருக்கட்டும், சத்ரியனாக இருக்கட்டும், சூத்திரனாக இருக்கட்டும், வைஷ்யனாக இருக்கட்டும், இன்னும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சுபச்சன் சண்டாலனாக கூட இருக்கட்டும், இங்கே வேறுபாடே கிடையாது, எல்லாருமே அந்த பாதையில் போயாச்சு. இந்த குருகிட்ட சரணாகதி அடையாத சில பேர் இருக்காங்க, அவங்க வந்து என்ன 4 வர்ணத்தில் வருவார்கள், பிராமணன் சத்ரியன் வைஷ்யன் சூத்திரன். இந்த 4 பேரும் என்ன பண்ணுறாங்க, தன்னுணர்வுக்கு அனுகூலமான பாதை என்ன, அந்தந்த தர்மத்தை கரெக்டாக கடைபிடிக்கிறாங்க. சூத்ரன் தன்னுடைய வேலையை சரியாக செய்வான், தன்னுடைய கடமை செய்வான். வைஷ்யன் தன்னுடைய கடமை சரியாக செய்வான். சத்ரியன் தன்னுடைய கடமையை சரியாக செய்வான். பிராமணன் தன்னுடைய கடமையை சரியாக செய்வான். அப்போ என்ன ஆகுது, படிப்படியாக ஒரு சூத்ரனாக பிறந்தவன் அடுத்த ஜென்மத்தில் வைஷ்யனாக பிறக்கிறான், அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் சத்ரியனாக பிறக்கிறான், அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் பிராமணனாக பிறக்கிறான். ரொம்ப ஈஸி, எல்கேஜி போய் சேர்றோம், ஓகே, அதே அது ஒரு ஒரு காலேஜோடு சேர்ந்த ஸ்கூல்னு வச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு வச்சுக்கோங்க, ப்ளஸ் டூ ஹையர் செகண்டரி பாஸ் பண்ணி ஒருத்தவரான், நீ எல்கேஜி போய் சேர்ந்தோடனே நான் எதுக்கு எல்கேஜியில் இருக்கணும், இவன் எதுக்கு ஹையர் செகண்டரியில் போய் இருக்கணும்னா என்னையாது பாகுபாடு, என்ன எல்கேஜியில் போய் சேர்க்குறீங்க அவன் ஹையர் செகண்டரியில் சேர்க்குறீங்கன்னா டே உன்னுடைய அறிவு எல்கேஜிக்கு தான் இருக்குது, நீ வா படிப்படியாக வா, நாளைக்கு நீயும் ஹையர் செகண்டரிக்கு வரப்போற, இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு நீ ஹையர் செகண்டரி உனக்கு குறை சொல்கிற, அவன் படிப்படியாக வந்திருக்கான், நீ வா, இல்லையா இது எல்லாத்தையும் விட்டுரு, நீ எல்கேஜினா ஹையர் செகண்டரி தூக்கி போடுப்பான், நீ வா கிருஷ்ணபக்திக்கு வா, வைஷ்ணவனா மாறு, குருக்கிட்ட சரணாகதியிட, ஆச்சாரியன்கிட்ட சரணாகதியிட, அப்போ நீ சமநிலையில் வந்து விடுகிறாய். அகில உலக கிருஷ்ணபக்தி இயக்கம் இஸ்கானில் ரொம்ப தாழ்ந்த ஜாதியில் இருக்கவங்கெல்லாம் இன்னைக்கு பிராமண தீட்சை பெற்று கோயிலில் பூஜாரியாக இருக்கிறார்கள். ஸோ பாகுபாடற்ற சமுதாயத்தை சொல்லிக் கொடுப்பது கிருஷ்ணபக்தி தான், வேற யாருமே கிடையாது. இந்த அகில உலக கிருஷ்ணபக்தி இயக்கம் கௌடிய மாது சம்பிரதாயம் சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த இந்த சம்பிரதாயத்தில் மட்டும்தான் பாகுபாடற்ற சமுதாயம். இங்கே வந்து பிராமண சன்னியாசி சத்திரிய சன்னியாசி வைஷ்ய சன்னியாசின்லாம் சொல்ல மாட்டாங்க, சில சம்பிரதாயத்தில் சொல்வது உண்டு, அடியனே கேட்டிருக்கேன், அவர் பிராமண சன்னியாசி இல்லையே, சன்னியாசியே மாறினதுக்கப்புறம் என்னையா பிராமண சத்திரியம் வைஷ்யம் சூத்திர, ஒருத்தர் சன்னியாசியே மாறிட்டா அவன் 4 வர்ணத்தையும் கடந்து வந்து விடுகிறான், அங்கே போயிட்டு பிராமண சன்னியாசி சத்திரிய சன்னியாசி வைஷ்ய சன்னியாசி காதில் கேட்டிருக்கேன், அவர் பிராமண சன்னியாசி இல்லையே, எவ்வளவு பெரிய அறியாமை இது, எவ்வளவு பெரிய அறியாமை. சன்னியாச கோலத்தை ஏற்ற பிறகும் ஒரு மனிதனை நீ வர்ணத்தை வைத்து பிரித்து பார்ப்பாயா, இதெல்லாம் இல்லாத ஒரே இடம் அகில உலக கிருஷ்ணபக்தி இயக்கம். இங்கே பழகக்கூடிய பக்தர்கள் அவர்கள் நம்மளை விட மேலே இருப்பாங்க, அவங்கள பார்த்தா நம்ம நமஸ்காரம் பண்ணுவோம், ஆனால் அவன் என்ன வர்ணம்னா தெரியாது, பக்தர்கள்கிட்ட அவன் என்ன ஜாதி என்ன குலம்னா தெரியவே தெரியாது, அடியனுடைய குருவுக்கே அடியனுடைய ஜாதி என்னன்னு தெரியாது. இப்படி எத்தனையோ குருமார்கள் தீட்சை கொடுத்துருக்கிறார்கள், அவங்களுக்கெல்லாம் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு என்ன ஜாதினே தெரியாது, லிஸ்ட்லேயே இருக்காது, அது 4 விதிமுறையை கரெக்டாக கடைபிடிக்கிறானா, மாமிசம் உண்ணாமல் இருக்கிறது, மது போதை வஸ்துக்களை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது, சூது விஷயத்தில் எதாக இருந்தாலும் சரி கலந்து கொள்ளாமல் இருப்பது, தகாத பாலுறவு கொள்ளாமல் இருப்பது, 16 மாலை ஜபம் செய்வது,
கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்த பிரசாதத்தை உண்பது, கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமான காரியத்தை செய்கிறானா அவ்வளோதான். அவன் என்ன ஜாதி என்ன குலம்னா கிடையவே கிடையாது. பிராமணனாக இருந்தார்னா அவருக்கு முதல்ல தீட்சை, சூத்திரனாக இருந்தானா பின்னாடி தீட்சைலாம் கிடையவே கிடையாது. தீட்சை கொடுக்குறவரே பிராமணனாக இல்லாமலாக இருப்பார். அதுதான் அங்கே ஹைலைட். ஸோ இதுதான் தன்னுணர்வுக்கு அனுகூலமான செயல்களை செய்து படிப்படியாக பரம இலக்கை அடைகிறான். இந்த வர்ணாசிரம தர்மத்தை கரெக்டாக கடைபிடிக்கிறவங்க படிப்படியாக சூத்ரனாக இருந்து வைஷ்யனாக மாறி, வைஷ்யனாக இருந்து சத்திரியனாக மாறி, சத்திரியனாக இருந்து பிராமணனாக மாறி, பிராமண நிலைக்கு வந்த பிறகு அவன் சத்துவகுணத்தில் இருக்கும் நிலையில் இருக்கும்போது சுத்த சத்துவ நிலைக்கு மாற வேண்டும், வைஷ்ணவனாக மாற வேண்டும், கிருஷ்ணருக்கு சரணாகதி அடைய வேண்டும். அடைந்து விட்டால் அவன் பரம இலக்கை அடைகிறான். ஆனால் இதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு பகவான் என்ன சொல்கிறாரு கீதையில் கடைசியாக என்ன சொல்ல போகிறாரு, சர்வதர்மான் பரித்தேச்ச மாமேகம் சரணம் ரஜா அகம் துவாம் சர்வபாப்பேப்பிய மோக்ஷஸ்வாமி மாசுச்சகா. நீ இது வரைக்கும் செஞ்ச பாவத்தெல்லாம் தூக்கி வேணாம், என்னெல்லாம் தர்மம் சொன்ன எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக எனக்கு சரணாகதி அடை, அவ்வளோதான், நான் உன்னை எல்லா பாவத்திலும் காப்பாற்றுறேன். இதுதான் வைஷ்ணவர்களுடைய நிலை. நீ எதுக்கு படிப்படியாக வரணும், சூத்திரனாக பிறந்து அடுத்த ஜென்மத்தில் வைஷ்யனாக பிறந்து அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் சத்திரியனாக பிறந்து அதுக்கப்புறம் பிராமணனாக பிறந்து எங்கேயாவது பிறக்கும்போது தப்பாக போய் திருப்பி கீழே போயிட்டுனா அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணக்கூடாது. இந்த ஜென்மத்தில் கிருஷ்ணர் தான் சுப்ரீம்னு தெரியுதா, வேதம் தான் கரெக்ட், பகவத்கீதா உண்மைன்னு புரியுதா, சரணாகதி அடைஞ்சிரு, பகவான் சொன்ன விஷயத்தை வாழ்க்கையில் கடைபிடிக்க ஆரம்பிச்சிரு, குருவை எடுத்துக்கோ, ஹரிநாமத்தை கையில் எடுத்துக்கோ, பகவான் சொன்னபடி வாழ்க்கையை வாழ்ந்துரு. இந்த ஜென்மத்திலே பகவான் சொல்கிறாரு மாமேக்கம் சரணம் வச்சு அகம் துவாம் சர்வ பாப்பேபி, நீ இது வரைக்கும் வாழ்க்கையில் என்னெல்லாம் பாவம் செஞ்சிருக்கோம் எல்லாத்தையும் நான் உன்னை காப்பாற்றுறேன் பயப்படாதேன்னு சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி இந்த நரகத்தின் இந்த மூன்று கதவுகளிலிருந்து தப்பிய மனிதன் தன்னுணர்வுக்கு அனுகூலமான செயல்களை செய்து படிப்படியாக பரம இலக்கை அடைகிறான். இதை செய்யாதவர்களுடைய நிலை என்ன அப்படின்னு பகவான் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். அது நாம் நாளைக்கு பார்க்கலாம். இன்றைய நாள் நல்ல ஒரு நாளாக அமையணும்னு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லி நாளை தூங்கலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிரந்தரா ஸ்ரீமத் பகவத்கீதா கீ ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத் கீ ஜ குருதேவ் கீ ஜெய்.